ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? கிட்டத்தட்ட 1 இயர் ஆச்சு. எதுக்காக நான் அந்த அப்போலோ பேக் காட்டுறேன் அப்படி தானே யோசிக்கிறீங்க? என்னோடய 6 மாத வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்போலோ பேக்கோடு தான் போயிருக்கு. ஸோ என்னோடய 6 மந்த்ஸ் வாழ்க்கையில் என்ன நடந்தது, எதுக்காக அப்போலோ நான் போனேன், என்ன ஆச்சு எனக்கு அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் 1 இயராக வீடியோ போடலைன்னா கூட என்னோடய வீடியோவை வந்து பார்த்து அதுக்கு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப 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 தேங்க்ஸ் அவங்களுக்குலாம். என்னாச்சு அப்படின்றத நான் இனிமேல் சொல்கிறேன். உங்கள்கிட்ட 2 இயர்ஸாகவே பேக் பெயின் இருந்ததுங்க. பேக் பெயின்னா வரும் போகும் அந்த மாதிரி இருந்துகிட்டே இருந்தது. டாக்டர்கிட்ட அப்பப்போ போவேன், எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் எழுதிட்டுருந்தேன். எக்ஸாம் எழுதிட்டு இருந்த டைம் அன்றைக்கி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் அதை சுத்தமாக நடக்க முடியாமல் ஆயிடுச்சு. அதுக்கு 1 மந்த் முன்னாடியே ஒரு சிவியர் பேக் பெயின் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த 1 மந்த் ஆஃப்டர் தான் வந்து எக்ஸாம் எழுதிட்டு இருந்தப்போ திடீர்னு அன்றைக்கி வந்து என்னால் சுத்தமாக நடக்கவே முடியல. உடனே நாங்கள் வந்து திருச்சி கிளம்பி வந்துட்டோம். ஸோ நான் மேரேஜ் ஆகிட்டு இப்போ சென்னையில் இருக்கேன். ஸோ திருச்சி கிளம்பி வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது நார்மல் பேக் பெயின் சரியாயிடும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க திருச்சி வந்து 10 டேஸில் என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னோடய நிலைமை வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு. நான் என்னால் சுத்தமாக நடக்கவே முடியலன்னு சொன்னேன் இல்லையா, அது இன்னுமே ரொம்ப மோசமாயிடுச்சு. நான் அதெல்லாம் இனிமேல் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்ன ஆகியிருக்கு எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய L5 டிஸ்கில் வந்து கம்ப்ரெஷன் ஆகிருக்கு. L5 ஆரோமர் தெரியுதா? ஸோ இங்கே தான் வந்து என்னோடய நர்வ் வந்து கம்ப்ரெஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த கம்ப்ரெஷனால் தான் என்னோடய கால் ரெண்டுமே நடக்க முடியாமல் ஆயிடுச்சு. ஸோ 1 வீக் இங்கே சென்னையிலேருந்து நான் பார்த்திங்கன்னா February 13th வந்து திருச்சி போகிறேன். திருச்சியிலேருந்து பார்த்திங்கன்னா 10 டேஸ் அதோட தான் இருக்கேன், அதோடய எக்ஸாம் எழுதிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அப்போலோ டாக்டர் பாலசுப்ரமணியம், ஹீஸ் அ காட் டு மீ. அவர் தான் எனக்கு ஒரு காட் மாதிரி அப்போது தெரிஞ்சார். ஸோ அவரோட ரெஃபரன்ஸில் நான் போய் அப்போலோவில் அட்மிட் ஆகிறேன் February 23rd அட்மிட் ஆகிறேன். ஸோ எனக்கு சர்ஜரி நடக்குது. சும்மா நடக்க முடியல அப்படின்னு சொன்னோடனே டாக்டர் வந்து கண்டிப்பாக உனக்கு சர்ஜரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இல்லைனா ஃபியூச்சரிஸ்டிக் லைஃப் வந்து உனக்கு ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் ஆகிடும். இன்னும் சொல்லப்போனால் யூரினரி பேக்கோட தான் நீ வந்து உன்னோட லைஃப்பை லீட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்ற முதற்கொண்டு டாக்டர் சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் எங்கள் அம்மாலாம் வந்துட்டு ஓகே சர்ஜரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஸோ 23rd அன்றைக்கி எனக்கு சர்ஜரி நடக்குது. நான் 22nd வந்து அப்போலோவில் அட்மிட் ஆகிறேன். 25th வந்து என்னை டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த சர்ஜரிக்கான செலவு என்ன, இது எதனால் ஆச்சு, இதோட ரீசன் என்ன, நான் அதுலேருந்து ரெக்கவரி எப்படி ஆனேன், அதெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ என்னோடய சேனல் எத்தனை நாள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அந்த அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.